அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியோதயம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்மளுடைய செவன்த் டே மெடிடேஷன் இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து வந்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா, நம்மளுடைய அணுகுமுறையில் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். நம்மளுடைய பழக்கம்னு ஒன்று இருக்குது, இந்த பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுது. இந்த பழக்கங்கள் தான் வாழ்க்கையை மாற்றுது. இப்போ மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சுகத்தை மட்டும்தான் நாடும், சுமையை நாடாது. மனசுடைய வேலை என்னன்னாக்கா, சுகத்தை மட்டுமே நாடும், சுமையை நாடாது. அப்போ நம்மளோட மனம் போன போக்கில் போகும்போது, மனம் போனோன்னே எது ஈஸி அப்படின்றத பார்த்து அதை தான் போய் செய்யும், எது சுகம் அப்படின்றத பார்த்து செய்யும். இந்த மனதுடைய வேலை இதுதான். அப்போ இந்த மனதுடைய வேலை சுகத்தை நாடி போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிற்றின்பத்தில் போய் நம்ம மிங்கிள் ஆகிறதுனால தான் துன்பம் வேண்டிய ஒரு விஷயம் வருது நமக்குள்ளே. இந்த துன்பம் ஏன் வருது, தோல்வி ஏன் வருது அப்படின்னா, மனம் சிற்றின்பத்தை நாடி சுகத்தை நாடி போகிறதுனால அங்கே ஒரு வேதனையும் ஒரு துன்பம் உருவாக்குது. அப்போ இந்த பஞ்சேந்திரங்கள்னு சொல்லுவோம் நம்ம, பார்வை, தொடுகை உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் மனதில் போய் பதிஞ்சு தான் ஆன்மாக்குள்ளே போகுது. அப்போ மனம் தான் இதோடைய கருவியாக இருக்கிறதுனால, இதில் இருக்கக்கூடிய சுகத்தை மட்டுமே இந்த மனம் எடுத்து எடுத்து வாழ்கிறதுனால தான் வாழ்க்கையில் துன்பம்னு வருது. இப்போ அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, அறிவுன்ற கொடுத்துருக்காரு, அது பேர் புத்தி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டாக்கா, யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. ஏன் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னா, புத்தி அப்படின்றது ஆன்மாலிருந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது, மனம் என்பது ஆன்மாலிருந்து வெளியே வருது. அப்போ ஆன்மாவுடைய குழந்தை யார் அப்படின்னா மனம். ஆன்மாக்குள்ளே இருக்கிற பேர் புத்தி, அறிவு. அப்போ இந்த மனம் அதோடைய விஷயத்துக்குள்ளேயே இருந்து செயல்பட்டோம்னா துன்பம் வந்துடும். அதுக்குள்ளே புத்தின்னு ஒன்று கொண்டு போய் மனதை கூட சேர்ந்து பார்க்கும்பொழுது தான் நம்ம தெளிவு பிறக்குது. அப்போ ஏன் நமக்கு இந்த தெளிவு பிறக்காமல் வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா, மனம் மாசு அடைஞ்சு அது சுகத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுனால இந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ புத்தி எல்லாத்துக்குமே பாகுபாடு இருக்கானா, கண்டிப்பாக யாருக்கும் பாகுபாடு கிடையவே கிடையாது. உங்களுக்கும் அதே புத்தி தான், எனக்கும் அதே புத்தி தான், உங்களுக்கும் அதே புத்தி தான். ஆனால் அந்த மனம் மாசு அடைஞ்சதுனால புத்தி என்ன பண்ணுது, உள்ளே பின்னோக்கி தங்கிடுறதுனால இந்த புத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செயல்படாமல் மனமே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மனம் போன போக்கில் போகிறனால தான் வாழ்க்கை தடுமாட்டம் ஏற்படும், துன்பம் ஏற்படும், தோல்வி ஏற்படுது. அப்போ நம்ம இந்த மெடிடேஷன் மூலிமா என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மனதை கழுவி விளக்கி தொலைக்கி பலபலன் வைக்கிறதுக்கான பயிற்சி தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதை ப்ராப்பராக பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில செயல்பாடுகள், சில அணுகுமுறைகள் நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில் இன்னும் நமக்கு மெருகேற்றுறதுக்கான சில சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இதுக்காக என்ன செய்ய போகிறோம் நம்ம, இதில் நம்ம மென்று சாப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது உணர்வை அங்கே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செயல் மட்டும் என்னென்னாக்கா தன்னிச்சு செயலாக இருக்கக்கூடாது, அது உணர்வோடு செய்யக்கூடிய செயலாக இருக்கும் பொழுது நம்மளுடைய புத்தியை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ சாப்பிட்றோம்ல, டெய்லி சாப்பிட்றோம்ல, அப்போ எப்படி சாப்பிட்றோம், நம்ம நல்லா மென்று சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, வாயில் போட்டோன்னே உள்ள முழுங்கிடுவோம். ஏன் வாயில் போட்டு முழுங்குறோம் நம்ம, அவசரம். ஏன் அவசரம் வருது அப்படின்னா, மனம் அடுத்த வேலைக்கு தயாராகிடுச்சு, மனம் சுகத்தை அடுத்த சுகத்துக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு. அப்போ புத்தியை வச்சு என்ன பண்ணோம்னா, நீ கவனத்து இங்கே இரு அப்படின்னு சொல்லி வாயில் சாப்பாடை போட்டோன்னே ஒவ்வொரு வாயையும் 9 மெல்லு மெல்லணும். நம்ம ஒரு வாய் சாப்பாடை போட்டோம், எத்தனை மெல்லணும், நம்ம 9 மெல்லு மெல்லணும். இப்போ நம்ம 2 மெல்லு அப்படி ஒன்று இப்படி ஒன்று உள்ளே போயிடும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம 9 மெல்லு மென்று நம்ம முழுங்கணும் அப்படின்ற இன்றைக்கி ஒரு பயிற்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பயிற்சி முடிஞ்சதுலேருந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பீங்க, அப்போ லஞ்ச் எடுப்பீங்க, நாங்கள் நைட் டின்னர் எடுப்பீங்க. இது எது இதெல்லாம் இடையில நீங்கள் எது சாப்பிட்டாலுமே ஒவ்வொன்றையும் நம்ம 9 மெல்லு மென்று முழுங்கணுன்றத ஒரு இன்றைக்கி ஒரு வைராக்கியமான ஒரு இந்த பயிற்சியை எடுத்துகிட்டு நம்ம செய்ய போகிறோம். அப்போ கவனம் என்ன பண்ணும், 9 மெல்லு மெல்லுன்ற கவனம் வரும் இல்லைங்களா. அப்போ கவனம் வர 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 என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது, அங்கே மனம் வந்து மாறுது. அப்போ மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மாசுகள் எல்லாம் மெதுமெதுவாக வெளியே போய் புத்தியை அங்கே பிரதானமாக நிற்கும் பொழுது, நீங்கள் வாழ்க்கையில் தீர்மானிக்கிற ஒவ்வொன்றும் நீங்கள் நல்ல புத்தியோடு தீர்மானிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வளம் வந்துடும், வெற்றி வந்துடும். செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மென்று சாப்பிட போகிறோம். அந்த மெல் எப்படி இருக்கணும்,
கண்ணாமினாம் இல்லாமல் 9 ஒரு ஒரு நம்பரை வச்சுட்டு நம்ம மெல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த பயிற்சி முடியும் காலம் வரை இந்த 19 இதை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பழக்கமாக மாறும். நல்லா மென்று சாப்பிடும் போது 100 வாழ்வீங்க, எல்லாருமே வாழ்வீங்க. எல்லோரும் இந்த பயிற்சியை சிறப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே மெடிடேஷனுக்குள்ளே போக போகிறோம். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தலை சற்று மேல் நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும்.
உங்களுடைய மூச்சுக்காற்றானது இயல்பாக இருக்கட்டும். உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றின் மீதே இருக்கட்டும்.
உங்களுடைய மூச்சுக்காற்றானது படிப்படியாக நிதானமடைவதை உங்களால் உணர முடிகின்றது.
ப்ளீஸ் ரிலாக்ஸ். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். சத்தியோதயம் நல்லதே நடக்கும். இன்றைய தியானம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தெளிவையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்குன்றத நான் நினைக்கிறேன். எல்லாரும் இந்த தியானத்தை உணர்வுபூர்வமாக உள்ளே கொண்டு போய் அந்த உணர்வின் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி பெறணுன்றதுக்கான நோக்கத்தில் தான் இந்த தியானத்தை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த தியானத்துடைய அனுபவங்களை, இந்த பயிற்சியுடைய அனுபவங்களை எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது தான் மற்றவங்களுக்கும் ஒரு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்வீங்க நம்புகிறோம். தேங்க்யூ. சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.